உலகின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதை உறுதி செய்துள்ளது என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அனைவரது எதிர்பார்ப்புகளையும் விஞ்சுகிற விதமாக 16,000 கோடி ரூபாய் மதிப்பில் தூத்துக்குடியில் எலக்ட்ரிக் கார் மற்றும் மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலையை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அமைக்க உள்ளது என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது வெறும் முதலீடு அல்ல, தென் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் ஒரு பெரும் பாய்ச்சல் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். நாளை சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. உலக நாடுகளிலிருந்து பல்வேறு முதலீடுகள் தமிழகத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் வின்ஃபாஸ்ட் தனது முதலீட்டை தமிழகத்தில் செய்வதை உறுதி செய்திருக்கிறது. 16,000 கோடி ரூபாய் மதிப்பில் தூத்துக்குடியில் உற்பத்தி தொழிற்சாலையை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அமைக்க உள்ளதை உறுதி செய்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்னும் இதுபோன்ற பல வியத்தகு சாதனை அறிவிப்புகளை தான் தொடர்ந்து எதிர்பார்த்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழகத்தில் முதலீடு செய்வது தமிழக தொழில் வளர்ச்சியின் பெரும் பாய்ச்சல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் இது வேலைவாய்ப்பை இன்னும் அதிகமாக வளரச் செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.